திருவிதாங்கோடு அருகே 15 வயது சிறுமியை கடத்தி தாய்க்கு மிரட்டல் விடுத்த வாலிபர் கைது. கன்னியாகுமரி மாவட்டம் திருவிதாங்கோடு பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவருக்கு திருமணமாகி இரு பெண் பிள்ளைகள் உள்ள நிலையில் அவரது கணவரை பிரிந்து தனியே வசித்து வருகிறார். இந்நிலையில் குருந்தன்கோடு பகுதியைச் சேர்ந்த சிவக்குமார் என்பவருடன் அப்பெண்ணிற்கு பழக்கம் ஏற்பட்டுள்ளது. மேலும் அவருடன் திருமணம் செய்து கொள்ளாமல் அப்பெண் குடும்பம் நடத்தி வந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் சிவக்குமாரின் சகோதரரான 20 வயது இளைஞர் கண்ணன் என்பவர் அண்ணனை பார்க்கும் சாக்கில் பெண்ணின் வீட்டிற்கு வந்து சென்றபோது வீட்டில் இருந்த அவரின் 15 வயது மகளுடன் பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. பின்னர் திடீரென சிறுமியை கடத்தி சென்ற கண்ணன் சிறுமியின் தாயாருக்கு போன் செய்து மிரட்டல் விடுத்துள்ளார். இது தொடர்பான செல்போன் ஆடியோவும் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து சிறுமியின் தாய் அளித்த புகாரின் அடிப்படையில் தலைமறைவாக இருந்த இளைஞரை பிடித்து போலீசார் சிறுமியை மீட்டனர். தொடர்ந்து சிகிச்சைக்காக சிறுமியை மருத்துவமனையில் அனுமதித்த போலீசார் வாலிபரை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இச்சம்பவம் அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கண்ணா கொண்டு விட்டு அழு தெரியாது கொப்ப நாளுதான்.